போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆஞ்சநேய புராணம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இந்த பதிவில் வாலி சுக்ரீவ யுத்தம் பற்றி கேட்கலாம். ராமன் இவ்வாறு தைரிய வார்த்தைகளை கூறி அனுப்ப சுக்ரீவன் கிஷ்கிந்தையின் நுழைவாயிலில் சென்று கர்ஜனை செய்து வாலியை யுத்தத்துக்கு அழைத்தான். உயிருக்கு பயந்து ரிஷிமுக பர்வதத்திற்கு ஓடி சென்று ஒளிந்தவன் சண்டைக்கு அழைப்பதைக் கண்டு பெரும் கோபமுற்று உடலை சிலிர்த்து கொண்டு வந்தான் வாலி. வாலி வருவதை கண்டதும் சுக்ரீவனுக்கு சற்று தயக்கம் ஏற்பட்டது. திரும்பி பார்த்தான். தொலைவில் ஒரு மரத்தின் மறைவிலே ராமன் நின்றிருந்தார். அவர் இருக்கிறார் என்று நினைத்து சிறிது தைரியத்தை அளித்தது. கால்களை தரையில் உதைத்து எழும்பி குதித்து கர்ஜனை புரிந்தான். அந்த வேகத்தில் பூமி நடுங்கியது. அடே, இதுநாள் வரை நீ செய்த தவறை நீயாகவே உணர்ந்து நம்மிடையே தோன்றிய பகையை மாற்றிக்கொள்வாய் என்று காத்திருந்தேன். இனி நான் உனக்கு புத்தி புகட்ட வேண்டியதுதான் என்று அண்டும் கிடுகிடுக்கு கத்தினான் சுக்ரீவன். அற்பனே, வலையிலே பதுங்கி கிடக்கும் எலி போல ரிஷிமுக பர்வதத்திலே பயந்து ஒளிந்திருந்த உனக்கு இந்த கர்ஜனை ஒரு கேடா. நல்லபடியாக ஓடி போய்விடு. வீணாக என்னிடம் அகப்பட்டு உயிரை விடாதே என்றான் வாலி தோள்களை சிலிர்த்தவாறு. சுக்ரீவன் வாலியின் மீது பாய்ந்து கோரமாக தாக்கினான். வாலியும் அவன் மீது மோதினான். காது செவிடாகும்படி இடிக்கும் மேக கூட்டங்களின் மோதல்களை போன்று அவர்கள் மோதிக்கொண்டனர். கட்டி புரண்டு ஒருவரையொருவர் கைகளாலும் முஷ்டிகளாலும் அடித்து கொண்டனர். அவர்களுடைய மோதல்களால் புழுதி கிளம்பி வானிலே பரவியது. கிஷ்கிந்தையில் இருந்தவர்கள் இனி என்ன ஆகப் போகிறதோ என நடுநடுங்கினர். சுக்ரீவன் உடல் முழுவதும் ரணங்களாக நிறைந்தன. அவற்றிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தது. வாலியின் தேகம் காயங்களால் அனலை போன்று சிவந்து காணப்பட்டது. அவன் நின்ற இடங்களில் இரத்தம் குளம் போல் தீங்கியது. வாலி அணிந்திருந்த சுவர்ண மாலை சுக்ரீவனுடைய பராக்கிரமத்தின் ஒரு பகுதியை கிரகித்து விட்டது. அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. வாலியின் கை ஓங்கலாயிற்று. மிகுந்த சிரமத்தோடு அவன் தாக்குதல்களுக்கு ஈடு கொடுத்து வந்தான். இத்தனை நேரம் ராமன் வாலியின் வதத்துக்கு முயற்சி ஏதும் எடுக்காமல் இருப்பது ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. சுக்ரீவன் ஓய்ந்து விட்டான். இனியும் அவன் அங்கிருந்தால் வாலி அவன் உயிரை வாங்கிவிடுவான் என்று தோன்றியது. சட்டென்று அவன் பிடியிலிருந்து நழுவி ஓடத் தொடங்கினான். வாலியும் அவனை துரத்தி கொண்டு வந்தான். சுக்ரீவன் அதற்குள் ரிஷிமுக பர்வதத்தின் எல்லையில் நுழைந்து விட்டபடியால் அவன் தொலைவிலேயே நிற்க வேண்டியதாயிற்று. போ, இன்று பிழைத்து போ அர்ப்பணே என்று சொல்லி கை கொட்டி சிரித்தபடி வாலி தன் அரண்மனைக்கு திரும்பினான். வாலி கிஷ்கந்தையில் நுழைந்த பின்னரே சுக்ரீவன் ராமனிடம் வந்தான். அவன் முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்து போயிருந்தது. ஹே ராமா, உன் சத்தியமும் நட்பும் இவ்வளவுதானா? நம் இருவருடைய துக்கமும் இன்று முதல் பொது என்று அக்னி சாட்சியாக சொன்னாயே, என் உடலை பார். காயம் உண்டாக வேண்டிய பகுதி ஏதும் பாக்கி இருக்கிறதா? நான் படும் வேதனையை நீ ரசிக்கிறாயா? இவ்வாறு நேர்ந்துவிட்டால் என் நிலைமை மோசமாகிவிடும் என்று எண்ணித்தான் உன்னிடம் வாலியின் பராக்கிரமத்தை பற்றி பலமுறை சொன்னேன். வெளியே தலை நீட்ட முடியாத அளவுக்கு நான் அவமானமடைந்து விட்டேன். இனி கிஷ்கிந்தையில் உள்ள சாதாரண வானரம் கூட என்னை அலட்சியப்படுத்துமே. வாலியை கொல்லும் சக்தி உனக்கில்லை எனில் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. நான் எப்போதும் போல இங்கேயே பதுங்கி என் காலத்தை கழித்திருப்பேனே. என்னை இவ்வாறு நம்ப வைத்து மோசம் செய்து பெரும் துன்பத்துக்கு ஆளாக்கலாமா என்று கண்ணீர் விட்டபடி ஏசினான். சுக்ரீவா என்று அழைத்த ராமன் அவனை நெருங்கி அவமானத்தால் துன்றி போயிருக்கும் அவன் உடலை அன்புடன் தடவினார். உன் வார்த்தைகள் கோபம் உண்டாக்க வல்லமை என்றாலும் உன்னுடைய தற்போதைய நிலை அவ்வாறு பேச செய்துள்ளதால் நான் உன்னை கோபிக்கவில்லை. முதலில் நான் சொல்வதை கவனமாக கேள். பின்னர் நீ என் விஷயத்தில் கோபம் கொண்டது சரிதானா என்பதை முடிவு செய். நீயும் வாலியும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக தோற்றம் கொண்டுள்ளீர்கள். உயரத்திலோ நடையிலோ அலங்காரத்திலோ குரலிலோ உங்களுக்கு வித்தியாசம் காண முடியவில்லை. பயங்கரமாக கட்டி புரண்டு போரிடுகையில் இந்த வித்தியாசத்தை அறிவது மேலும் சிரமமானது. அப்படி இருக்க நான் வாலி என உன்னை கொன்றுவிட்டால் உலகம் என்னை இழிவாக பேசாதா? உன்னுடைய சுகதுக்கங்கள் என்னுடையது என கையில் அடித்து சத்தியம் செய்து கொண்டிருக்கையில்
நீ என் கையாலேயே மரணம் அடைவது என்றால் அதை நான் எவ்வாறு பொறுப்பேன்? இந்த இடத்திலேயே உயிரை விட்டு விடுவேன். என்னை பிரிந்து ஒரு கணமும் இருக்காத லக்ஷ்மணனும் உயிரை விட்டு விடுவான். எங்கள் மரணத்தை கேட்டு பரதனும் சத்ருக்னனும் உயிர் தரிக்க விரும்பாமல் தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்வார்கள். நானும் லக்ஷ்மணனும் உன்னை நம்பி அல்லவோ இங்கு காத்திருக்கிறோம். உன்னை இழக்க என் மனம் சம்மதிக்குமா? இப்போது நன்றாக யோசித்து பார். சுக்ரீவா, உன்னை அலட்சியப்படுத்தி விட்டேனா என்றார். ராமனுடைய வார்த்தைகளை கேட்ட சுக்ரீவன் தன் தவறை உணர்ந்து கதறிவிட்டான். மகாபிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். என் அற்ப புத்தியை நான் காட்டிவிட்டேன். சற்று சிந்தித்திருப்பேனே ஆகில் உங்களை இவ்வாறு நான் ஏசியிருக்க மாட்டேன். தயாளா, இந்த பாவியை மன்னித்து அனுகிரகம் செய்யுங்கள். என் வார்த்தைகளை ஒரு பொருட்டாக எண்ணாதீர்கள். தூக்கத்தில் நான் பிதற்றியதாக மறந்துவிடுங்கள் என்று காலடியிலே விழுந்து மன்றாடினான். ராமன் அவனை இரு கைகளாலும் தூக்கி அணைத்து கொண்டார். சுக்ரீவா, உன்னிடம் எனக்கு சிறிதும் கோபமில்லை, வருத்தப்படாதே. மீண்டும் வாலியை யுத்தத்துக்கு அழை. இம்முறை உன்னை அடையாளம் கண்டுகொள்ள நான் ஒரு வழி செய்கிறேன் என்றவர் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா, மலர்ந்த பூக்களை கொண்ட அதோ அந்த கொடியை மாலையாக்கி சுக்ரீவனுக்கு கழுத்திலே போட்டுவிடு. அவனை அடையாளம் கண்டுகொள்ள உதவியாக இருக்கும் என்றார். லக்ஷ்மணன் மலர் கொடியை எடுத்து வந்து மாலையாக்கி சுக்ரீவனுக்கு அணிவித்தான். ராமனுடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு புறப்பட்டான் சுக்ரீவன். அவனை தொடர்ந்து ராம லக்ஷ்மணர்களும் சென்றனர். அடுத்த பதிவில் வாலி வதம் பற்றி கேட்கலாம். அதுவரை ஓம் ஹனுமதே நமஹ.